ஹலோ பீவர்ஸ், இப்போ வந்து நீங்கள் சானமாவுங்கிற ஒரு இடத்துல வந்து இப்போது பார்த்துட்ருக்கீங்க. இந்த சானமாவுங்கிற லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ஓசூர் டு தர்மபுரி போகிற பழைய ரோடில் வந்து இங்கே நடுவில் வந்து இங்கே அமைஞ்சிருக்கு. இது ஒரு வில்லேஜ் தான். ஆக்சுவலாக இதை காமிக்க நான் வரல. மெயினாக இந்த சானமாவு ரோடு வந்து இந்த மாதிரி பழைய ரோடு ஒன்று வந்து ரோடு வந்து இருக்குது. இது பக்கத்தில் என்ன ஒரு பியூட்டினா, தர்மபுரி டு நெரலூருன்னு சொல்லிட்டு NH844 சொல்லி ஒன்று புதுசாக வந்து வந்துகிட்ருக்கு. அது வந்து எங்கே வந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த NH844 ரோடு வந்து இப்படியே வந்து நான் சானமாவு வில்லேஜ் பக்கத்தில் இப்படியே வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த மண்ணெல்லாம் கொட்டுறதுக்காக இந்த லாரிலாம் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. இது உள்ள இங்கே பக்கத்தில் சானமாவு பொது நூலக கட்டிடம் அப்படின்னு ஒரு லைப்ரரி மாதிரி வருது. ஸோ இந்த ரோடு வந்து புதுசாக இந்த நேஷ்னல் ஹைவே வந்து 4 லேனுக்கு மேலே வந்து வருதுங்கிறாங்க. மெயினாக இந்த தர்மபுரி டு நெரலூருங்கிற இடம் வந்து பெங்களூரோட அவுட்டர் ஏரியா, கொஞ்சம் தாண்டி அத்திப்பள்ளி தாண்டி கொஞ்சம் வரும். இது வந்து புதுசாக இந்த நேஷ்னல் ஹைவே வந்துச்சுன்னா பெங்களூர் இருக்கிறவங்க வந்து ஒசூரும் அவுட்டர்லேயே பார்டர் அவுட்டர்லேயே பைபாஸ் மாதிரி போயிடும். கிருஷ்ணகிரிக்கும் வந்து நீங்கள் போக தேவையில்லை. ஸோ இந்த ரோடு வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போது இந்த மண்ணெல்லாம் கொட்டுவாங்க இல்லையா ரோடெல்லாம் போடுறதுக்காக, ஸோ அந்த மாதிரி பாரத் பென்ஸு வண்டி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நிறையா இது ஒரு மேசிவ் ப்ராஜெக்ட்டு. ஸோ மெயினாக நான் என்ன பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னா, இந்த ப்ராக்ரெஸ் வந்து எப்படி உண்மையிலே வந்து ரோடு வருதா என்ன இதுன்னு சொல்லி சும்மா ஒரு க்யூரியாசிட்டிக்காக பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடெல்லாம் வந்து இந்த நேஷ்னல் ஹைவே போடணும்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த எங்கெல்லாம் வந்து லோ லெவலில் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரிட்ஜெல்லாம் வந்து அண்டர் பிரிட்ஜ்லாம் வந்து கட்டுவாங்க. ஸோ இது வந்து எப்படியும் ஒரு 15 ஃபீட் ஹைட் இருக்கும், அதுக்கு மேலே வந்து வரனால இந்த மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அமைஞ்சு போச்சு போல். ஸோ அதனால் வந்து அங்கே அந்த ரோடு போகிறனால அந்த சைடில் பேக்கிங்க்காக அந்த ஆர்சிசி ஸ்லாப்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து அந்த ரோட் ரோலர்லாம் வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து இங்கே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் இங்கே புதுசாக ரோடு வரனால ஒரு வாக்கிங் வே மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த லேடிஸ்லாம் கூட இப்போ தான் வந்து வாக்கிங் போயிட்டு வராங்க. ஸோ மெயினாக வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு பெரிய சானமாவுங்கிற வில்லேஜுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்டெல்லாம் வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட்டாக இருக்க போல். சேம் டைம் நிறைய லேண்டும் வந்து போயிருக்கு. அதுக்கு வந்து லேண்டாக இருந்தால் காம்பன்சேஷன் கம்மியாக தராங்க போல். வீடு ஏதாவது மாட்டுச்சுன்னா அது கொஞ்சம் காம்பன்சேஷன் வந்து அதிகமாக தராங்க போல். ஸோ இதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹைவே NH844 வந்து இப்போது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் வந்து அப்படியே பாருங்கள், இது தெரியுதாது. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி 4 லைனுமே வந்து வருது. இந்த சைடு பேக் சைடு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வருது. அங்கேருந்து தான் நடந்து வந்தேன். அதுதான் அந்த சானமாவு வில்லேஜ் சைடு. ஸோ இந்த எவ்வளோ மண்ணம் போட்டு ஹைட்டு நிரப்பியிருக்காங்க பாருங்கள். அந்த வீடு வந்து அவ்வளோ பள்ளத்தில் இருக்குது, எப்படியும் ஒரு 15-20 அடி இருக்கும் போல். அவ்வளோ மண் வந்து எர்த்து வருஷம் வச்சு எல்லாம் அந்த சைடு வந்து போட்டிருக்காங்க. இந்த ரோடு தான் வந்து இப்படியே போனேன். இந்த சாணம் இந்த இதே வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிடுச்சுங்கிறாங்க. இப்படியே நேராக கண்டினியூ பண்ணிச்சுன்னா ஓசூருக்குள்ளே போகாது இந்த ரோடு. ஸோ இந்த ரோடு அப்படியே போகும்போது ஜொன்னபெண்டாங்கிற ஒரு இடத்துல வந்து டச் ஆகுது. அந்த அதுக்கப்புறம் அச்செட்டி பள்ளி, தென் அந்த அச்செட்டிப்பள்ளி வில்லேஜ் வழியாக வந்து அப்படியே வந்து போய்டுங்கிறாங்க. அடுத்து வந்து மத்திகிரியும் வந்து டச் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸு, இதுதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்ரெஸ்ஸை வந்து இது காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோடை வந்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டுருக்கேன். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஓகே, தேங்க்யூ, பை.